ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது ஸ்ரீஜித் ஸ்கெச். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைக்கி புதுசாக ஒரு ஃபேடர் வீல் வந்திருக்கு. நான் ஃபேடர் வீலில் இந்த பண்டில் வரும் நான் நினச்சே பார்க்கல, பட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேடர் வீல் வந்திருக்குது. ஸோ அந்த ஃபேடர் வீலில் கண்டிப்பாக ஒன் ஸ்பின் ட்ரிக்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ. நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், என்ன ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு புரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ பார்க்கறது எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ நம்ம வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்தேன். ஸோ ரெண்டு மூணு ஃப்ரீ ரிவார்ட்ஸில் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே தரும் அப்படிங்க மாதிரி ஃப்ரீ ஃபயர் சைலன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அண்ட் அதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற நான் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போடுறோம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டி ஷாப் வீடியோ வரப்போது. ஸோ அதையும் மிஸ் பண்ண பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நான் அடிக்கடி சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள், டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோன்னா இதான் நான் சொன்னால் ஃப்ரீயாக ரிவார்ட்ஸ்லாம் தராங்கன்னா அக்ளுமேட் வாட்சிங் வாட்ச் டூ வின் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூயாவில் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 22ஆம் தேதியிலேருந்து 26 வரைக்கும் இந்த ஒரு வாட்ச் டூ வின் ஈவெண்ட் போயிட்டுருக்குமாம்மா. நீங்கள் 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட் பாக்ஸ் தராங்க 5, அதேமாதிரி பூயா டிக்கெட்டு 50 தராங்க, டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தராங்க, அதே மாதிரி நீங்கள் 18 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து 5 தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கே தர மாட்டாங்க, ரேண்டமாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் லைட்னிங் ஸ்ட்ரைக் MP40 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 தராங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 150 பூயா டோக்கன்ஸ் தராங்க, திருப்பி 5 டைமண்ட்ஸ் தராங்க. இதே நீங்கள் 102 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 அந்த லெஜெண்டரி MP5. ஸோ யாராவது மிஸ் பண்ண கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா சி கிளைம் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அது கூட பார்த்தீங்கன்னா 150 அந்த பூயா டிக்கெட்ஸ் தராங்க, அப்புறம் 50 டைமண்ட்ஸ் தராங்க, 10 டைமண்ட்ஸ் தராங்க. ஸோ நீங்கள் 120 நிமிஷம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் அஃபீஷியல் பூயா பேக் பேக் அப்படிங்க மாதிரி 50 பேருக்கு தராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட நட்டு இருந்துச்சு, நெட்டு நிறைய இருந்துச்சுன்னு நீங்கள் தாராளமாக போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நிறைய நெட்டு போகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபேடட் வீலில் வந்திருக்கு. ஸோ 22லேருந்து 28 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் வரும்னு நினச்சி கூட பார்க்கல, பட் இது ஃபேடட் வீலில் தான் வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மிஸ்ட்ரி ஷாப்புக்கு வர வேண்டிய பண்டில். ஸோ மற்ற சர்வர்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும், இனிமேல் மிஸ்ட்ரி ஷாப் வராதாடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வரும். ஸோ ஒரு காமெடியான, இப்போ நம்ம நியூஸ் சேனலில் நான் ஒரு வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, ஸோ 4 பேர் சேர்ந்து மாற்றி மாற்றி பேசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே அலோக் அப்புறம் வந்து கேப்டன் கேலாம் வரப்போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு 7 மணி இன்றைக்கி சாயந்தரம் வந்துருந்தான் நினைக்கிறேன். ஸோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்டோட ஆகோட ஸ்கின்னுமே தந்திருக்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம வரும் தான் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி வந்துருச்சு. ட்ரிக் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேரக்டர் வச்சுருந்தாலுமே ஆடம் கேரக்டரை மாற்றிக்கோங்க, ஆடமில் ப்ரிமிஸ் கேரக்டரை மாற்றிக்கோங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த ஒரு புது பண்டிலே கிடையாது, அதனால தான் எனக்கு இந்த ஃபேடட் பில்லில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ட்ரையில் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் மேஜிக் கிப் ஸ்டோரில் கொண்டு வந்தாங்க. அதே பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ கலரில் எடிட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ கூட என் கண்ணால் நம்ப முடியல, எனக்கு ஏதோ ஒரு எடிட் பண்டில் தான் நான் தோணுதே தவிர ஸோ ஃப்ரீ ஃபயரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டே எனக்கு வர மாட்டேங்குது. அது கூட பார்த்தீங்கன்னா ஆகுக்கு சொன்ன மாதிரி அந்த விண்டர்லேண்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா M1887 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸை கட்டிகிட்டு இருந்தீங்க. அப்புறம் M1887 விண்டர்லேண்ட் போகிற அப்படிங்கிற மாதிரி, அதனால தான் இந்த மாதிரி வீடியோவில் நடுவு நடுவு சின்ன சின்ன நியூஸாக சொல்லுவாங்க, தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறக்கான விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேட்டவங்களாம் இந்த பார்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சொல்கிறதுக்கு எதுவுமே பெருசாக கிடையாது. நீங்கள் 2 ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பின் ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் இருக்குது. அப்புறம் செகண்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்ஸ், அப்புறம் தேர்ட் ஸ்பின் 19, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா 599 டைமண்ட் வரைக்கும் நீங்கள் கடைசி அந்த பண்டில் எடுக்கிற வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பண்டில் எடுக்கிறக்கோ இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த ஆகு ஸ்கின் எடுக்கிறக்க பார்த்தீங்கன்னா 599 அதுக்கு மட்டும் ஆகும். ஸோ டோட்டலாக 599. ஸோ அந்த கிராண்ட் ப்ரைஸ் எடுக்கிற மட்டும் ஆகும். ஸோ மீதிலாம் பார்த்தீங்கன்னா உங்களை தாண்டி தான் போய் 599 போய் நிற்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் போய்ட்டு ஒரு 3 ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கிளியர் கேட்ச் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் கேம்குள்ளே போகிறீங்க, அதோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி வந்து கோல்டு ராயில் போட்டு ஒரு 3 ஸ்பின் பண்ணுங்கள். ஸ்பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படிங்கம்மா பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ரிமூவ் பண்ணுறதே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பெட் ஃபோட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ப்ளே கார்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்பின்னை சுற்றி விடுங்க. ஸோ எதில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஏகே விண்டர்லேண்டோட லெஜெண்டரி பாக்ஸில் ஒன்றில் விழுந்துச்சு. கண்டிப்பாக நான் இன்னொரு ஸ்பின் பண்ணால் எனக்கு அந்த ப்ளூ அந்த
கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் பட் நான் ஸ்பின் பண்ண போகிறதில்ல. ஏன்னா 9 டைமண்ட்ஸ் கூட எனக்கு அது ஒருத்த மாதிரி தெரியல. ஏன்னா ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஒரு பண்டில் இருக்க டைமில் கண்டிப்பாக நான் இதை யூஸே பண்ண மாட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை ஸ்பின் பண்ணல. சப்போஸ் நான் 9 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு கிராண்ட் ப்ரைஸுக்கு பக்கத்தில் அதான் அடுத்து அதுக்கு முன்னாடி ஒழுகுதோ அந்த டைம் நீங்கள் தாராளமாக நெக்ஸ்ட் ஸ்பின் பண்ணலாம். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒழும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி விழுந்துங்க, எனக்குமே பார்த்தீங்கன்னா விழுந்துருக்கு. கே கேரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி தான், கே கேரக்டர் முன்னாடி விழுந்து ஸோ தாண்டி போனால் அது கணக்கு இல்லை, முன்னாடி விழுந்தால் தான் கணக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு முன்னாடியே விழுந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 9 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணுங்கள். 19க்கு மேலே ஸ்பின் பண்ணாதீங்க, அவங்ககிட்ட கம்மியாக தான் டைமண்ட் இருக்குது. எப்படியாவது எனக்கு கிடச்சோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 9 19. ஸோ ரெண்டே ஸ்பின் மட்டும் டைமண்ட் கொடுத்து பண்ணுங்கள். ஸோ மற்றபடி நீங்கள் ஸ்பின்னே பண்ணாதீங்க. ஸோ கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் இந்த ட்ரிக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட் எப்போ ஸ்பின் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பண்டலுக்கு கீழே அதாவது முன்னாடியே வந்திருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுங்கள். அதை அந்த பண்டலுக்கு நெக்ஸ்ட்டு பிஃபோரே வந்துச்சுன்னா ஸ்பின் பண்ணுங்கள். மற்றபடி தேவையில்லாமல் டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்தளவுக்கு இது ஒரு நல்ல பண்டலுமே கிடையாது. ஸோ பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன், மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நான் வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் தான் எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்ஸ் கூட எனக்கு அது ஒர்த்தில் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் தேவையில்லாமல் செலவு பண்ணிடாதீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயரில் வரப்போகுது. ஸோ நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும் அப்படிமா, லீக்கர்ஸ்லேருந்து நிறைய லீக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் டைமண்ட் யாருமே தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதம் மிஸ்ட்ரி ஷாப்பாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் சொன்ன மாதிரி அதை பற்றி தான் ஒரு கான்செப்ட் வீடியோ வரப்போது, அதை மிஸ் பண்ணால் மக்கள்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வரப்போது, பிரேசில் சர்வரில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் விட்டுருக்கானுங்க. ஸோ அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் எலக்ட் பாஸ் இருக்குதா, நல்லதாக எதாவது கொடுத்துருக்கானு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். செம்மையாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அண்ட் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற சொல்லுங்கள். ஆடம் கேரக்டருக்கு மாற்றுங்க, வேறு எதுவுமே பண்ணுறதால லக்கர் ஆயில் போங்க, கோல்ட் ராயில் 3 ஸ்பின் பண்ணுங்கள், திருப்பி ஃபேடர் வீல் வாங்க, அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 100% எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நிறைய பேர் சொல்லுங்க அப்படியே உனக்கே கிடச்சிருச்சு எங்களுக்கு கிடைக்குமாம்னா. ஸோ நீங்கள் சும்மா ஸ்பின் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் போடுறோம். ஸோ உங்களுக்காக தான் போடுறோம். ஆனால் நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுற மூலமா பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அண்ட் சஜஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தே இல்லை ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகலை இல்லை ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற மூலமா பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் எந்த வீடியோவே மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம். அண்ட் இந்த வீடியோவால் தான் உங்களோட ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹேஃப் அண்ட் கை ஸ்டார்ட்டா பாய்.